ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோமோ 1 & 2 வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அலசி ஆராய போகிறோம். ஸோ அதில் பல விஷயங்கள் பல அவார்டோட லிஸ்ட்டே வெளியே வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ சில பேர் வந்து இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறீங்க, ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் எடுத்துக்கிறேன், ரொம்ப நன்றி. ஸோ அந்த மாதிரி வீடியோவில் எதனா மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணி அதை திருத்திக்கிறேன். ஸோ அது உங்களுக்கும் பெட்டராக இருக்கலாம், எனக்கும் பெட்டராக இருக்கலாம் கைஸ். சரி வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ அந்த ரெண்டு ப்ரோமோலையும் பல அவார்டுகள் கொடுக்கப்பட்டது, பல கிரீடங்கள் வச்சது, அந்த கிரீடம் தான் இருக்குது ஒரு வேற லெவல் அவார்டாக இருக்கு. ஸோ அதில் வந்து நமக்கு தெரியும், ஸோ விஷ பாட்டில் வந்து ஷிவின்ன்றது அந்த கிரீடம் வச்சாங்க, ரெண்டாவது பூமர் அங்கிள்ன்றது நம்ம விக்ரமனுக்கு வச்சிருந்தாங்க. ஸோ இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், ரக்ஷிதாக்கு ஒரு கிரீடம் வச்சிருக்காங்க, அந்த கிரீடம் என்னன்னா தொட்டா சினிங்கி. ஸோ அதான் தொட்டா சினிங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டவொன்னே அது முடிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ரக்ஷிதா தொட்டா அவங்க அப்படியே சிறுங்கிறது அந்த ஒரு ரியாக்ஷன்லாம் அவங்க கிட்ட போனவே ஒரு மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கோவப்படுற மாதிரியோ இந்த மாதிரி பண்ணுற ரியாக்ஷனுக்கு தான் அந்த தொட்டா சினிங்கின்ற ரியாக்ஷனுக்கு தான் அது கொடுத்துருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. அமுதவாணனுக்கு ஒரு இது கிரீடம் போட்டிருக்காங்களே, அது கூட மீனிங் என்னன்னா வேக்கப் சாங் டான்சர். வேக்கப் சாங், இது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது, டெய்லி எல்லா சாங்லையும் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறவர் அமுதவாணன் தான். ஸோ வேக்கப் சாங் டான்சர் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அமுதவாணனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனா தடையில் ஒரு கிரீடம் இருந்தது இல்லை, அது கூட மீனிங் என்ன தெரியுமா, ட்ரோல் மெட்டீரியல். ஸோ எனக்கு தெரிஞ்சு மைனாவை வச்சு அதிகமாக ட்ரோல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல கைஸ், நான் பார்க்கல அவ்வளோவா. விக்ரமன் வந்திருக்கு, அசீம் வந்திருக்கு, ஷிவின்லாம் கூட நான் பார்த்துருக்கேன், பட் மணிகண்டா கூட பார்த்துருக்கேன், மைனாவை அவ்வளோவா பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. இருக்கலாம், சான்ஸ் இருக்கலாம், பட் எனக்கு தெரியாது, தெரியாது போவேனா. இது மட்டும் இல்லாம சிவனுக்கு இன்னொரு கிரீடமும், ரெண்டு கிரீடம் சிவனுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஒரு கிரீடம் தான் தலையில போட முடியும்ன்ற காரணத்தால் ஒன்னு போட்டிருக்காங்க, இன்னொரு கிரீடம் கையில வச்சிருந்தாங்கன்றது கிளியரா அந்த இதுல பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுல இவங்க எல்லாருக்கும் இந்த 5 கிரீடம் வந்திருக்கு. ஸோ மத்தவங்க யார் யார் வாங்காத இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏடிக்கே அசீம் அன்று கதிரவன் இவங்க மூணு பேருக்கு இல்லை. ஸோ அவங்க மூணு பேர் அடுத்து வாங்குவாங்களான்றதை பார்ப்போம். சரி, இப்போ அந்த பேட்ஜ் மாதிரி அந்த இது போட்டிருந்தாங்களா, ஸோ அந்த அவார்டு மாதிரி இது போதுண்டா சாமி உங்க ரீல் அந்து போச்சுன்ற ஒரு அவார்டை வந்து நம்ம மைனாக்கு போட்டிருக்காங்க பேட்ஜ் மாதிரி. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக தெரியும், ஜூம் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்து அமுதவாணனுக்கு ஒரு வந்தது, வேணா வலிக்குது அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி அமுதவாணனுக்கு ஒரு பேட்ஜ் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது, பட் அவங்க அவங்க ஸோ அவங்க ட்ரெஸ் மேல போட்டுட்டு இருக்கிறத ஜூம் பண்ணி பார்த்து எடுக்க முடிஞ்சது. ஸோ அடுத்து கதிரவனுக்கு செம்ம டைலாக்னது, நோ சூடு நோ சொரணை. செம்மையை கரெக்டா யோசிச்சு யாரு கொடுத்தான்னு தெரியல, பக்காவா கொடுத்துருக்கீங்கப்பா கதிரவனுக்கு, வேற லெவல் வேற லெவல். அதுக்கப்புறம் ஷிவினுக்கு, ஸோ வடிவில் ஒரு டைலாக் சொல்லுவார், என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆடன்ற டைலாக் வந்து ஷிவின் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் யார் ஃபாதர் யார், ஷிவின் டான்ஸ் ஆடுறது அப்போ ரக்ஷிதா பாடுறதா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அதே மாதிரி அதே அவார்டை ரக்ஷிதாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஃபாதர் ஆட மம்மி, என் ஃபாதர் வாசிக்க ரக்ஷிதா ஆட. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு அவார்டு போயிருக்கு. ஸோ விக்ரமனுக்கு அவார்டு போனது உங்களுக்கு தெரியும், என்னது, ஸோ அநீதி தட்டி கேட்குது அப்படின்ற அவார்டு. ஸோ இன்னொன்று வந்து இவன் இந்த குழந்தெல்லாம் வந்து பஞ்சு டைலாக் பேசுது அப்படின்ற மாதிரி விக்ரமனுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க, குழந்தெல்லாம் வந்து பஞ்சு டைலாக் பேசுது அப்படின்ட்டு. ஸோ அசீம்க்கு வந்து வீக்கெண்ட் ஆக்டர்ன்ற ஒரு அவார்டும், ஸோ ஸ்டார்டிங் நல்லா தான் இருக்கு ஃபினிஷிங் சரியில்லைன்ற ஒரு அவார்டும் போயிருக்கு. ரக்ஷிதாக்கு ஒரு அவார்டு போயிருக்குங்க, ஸோ அதை என்னால் ஃபில் பண்ணவே முடியல. ஸோ உங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கு, போட்டாருன்றது லாஸ்ட்ல இருக்கு, நடுவில் இருக்கிற ஒரு வார்த்தை மட்டும் என்னால் அதை எவ்வளவு ஜூம் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அந்த நேமை மட்டும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏதோ ஒரு டைலாக் மாதிரி தான் இருக்கு, மைல ஸ்டார்ட் ஆகுது, லாஸ்ட்ல ஏதோ ஒன்று முடியுது, பட் எனக்கு அதை கரெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியல. ஸோ இந்த ப்ரோமோல என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் பாயிண்ட் பை பாயிண்ட் நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வந்து இந்த அவார்டு வந்து யாருக்கு போய் சேர்ந்துருக்கலாம், இல்லை கரெக்டாக தான் எல்லாரும் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க.